அதாவது விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் பேச தெரியாது, விஜய் வந்து நேரடியாக பாலிடிக்ஸ்ல வந்து இவரெல்லாம் வர்றதுக்கே லாய்க்கு இல்ல, சினிமாக்காரன் வந்து என்ன செய்யறது, கூத்தாடி வந்து என்ன செய்ய போறான், அப்படி இப்படின்னு வச்ச ஒட்டுமொத்த கிரிட்டிசைஸ்க்கும் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரு தளபதி. அதாவது இனிமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், வச்சாச்சுன்னா அடி இனிமேட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள வர்றதான்ட்டு. நேத்து விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி கிடையாது, ஒட்டு மொத்தம் ஸ்டேட்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா லைவ் போயிட்டு இருக்கு. நம்ம நம்ம தமிழ்நாட்டில் லைவ் போனா பரவாயில்ல, பாண்டிச்சேரியா இருக்கட்டும், நீங்க இந்த பக்கம் வந்து கேரளாவா இருக்கட்டும், இந்த பக்கம் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், எல்லா பக்கமும் லைவ். ஒரே வார்த்தையில் சொன்னா தளபதி அடியில தீய வச்சு விட்டாப்புல, பல பேர் கத்துறான், சில பேர் கருகிறான், அவங்களால பொத்தவும் முடியாம கத்தவும் முடியாம ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கானா. இவர் பேசிய பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வரும்னு எதிர்பார்த்தோம், அதே போல அதிர்வலைகள் வர ஆரம்பிச்சு. இந்த அல்லற சிலர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புது புரியுதுங்களா, இந்த அல்லற சிலர் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ வந்து இனிமேட்டு பெயிண்ட் டப்பா அல்லற சிலரனால நமக்கு யாரை குறிப்பிடுறாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுற மாதிரி ஒரு அடி அடிச்சு கொடுத்துருக்காப்புல. நான் ஏ டீமு பி டீமு அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து நீங்க இவன் மேல ஏதாவது ஒரு சாயத்தை பூசலாம், இதை வச்சு இவனை ஒதுக்கிடலாம் அப்படின்ற வந்து கனவுல கூட நினைக்காதான்ட்டு. நீங்கள் இதற்கு முன்னாடி விஜயை வந்து நீங்கள் தரத்தி தரத்தி அடிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு படத்திற்கு அவரை வந்து வெளில வரவிடாம பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடியை இனி செய்ய முடியாது. இனி நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக ஏதாவது வந்து இடி அனுப்புகிறேன் ஐடி அனுப்புகிறேன்னு சொன்னால் தான், ஆனால் குறிப்பு விஜய் அவர்கள் டேக்ஸ் பேல எவ்வளோ வருகிறார் இந்தியாவில், இந்தியாவில் இரண்டாவது இடம் கேட்டுங்களா, அவர் டேக்ஸில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக எல்லாத்தையும் வச்சுருக்காரு. நீ ஐடி அனுப்பிச்சாலும் சரி இடி அனுப்பிச்சாலும் சரி அம்பஞ்சலிக்கு பிரயோஜனப்படாது, நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க மாற்றி. விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு நேரடியாக உங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, திராவிட மாடல் குடும்ப ஆட்சியெலாம் சொல்லியிருக்காரு, இதை பற்றி என்ன பேசுறீங்க, நம்ம எதுவுமே அதை பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்லுறேன், ப்ரிப்பேர் பண்ணணும்ல, ஏன்னா நம்மளை வந்து நேரடியாக அடிச்சுட்டு அப்படி ஒரு அடி அடிச்சு விட்டப்பல என்ன சொல்லுவோம் ஏது சொல்லுவோம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரேலோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ரவுதர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத், எப்படி சார் இருக்கீங்க? தரமா இருக்கேன், நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நேத்து தாவேகாவோட மாநாடு வெற்றிகரமா நடந்துச்சுன்னே சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நேரடியாக யாரையும் அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனா திமுகவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தையும் நேரடியாகவே அடிச்சிருக்காரு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? முதல் பால சிக்ஸர்னு பாக்குறேன். அதாவது விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் பேச தெரியாது, விஜய் வந்து நேரடியாக பாலிடிக்ஸ்ல வந்து இவரெல்லாம் வர்றதுக்கே லாய்க்கு இல்ல, சினிமாக்காரன் வந்து என்ன செய்யறது, கூத்தாடி வந்து என்ன செய்ய போறான், அப்படி இப்படின்னு வச்ச ஒட்டுமொத்த கிரிட்டிசைஸ்க்கும் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரு தளபதி. அதாவது இனிமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், டைட்டில் கார்டு இனிமேட்டு எல்லாத்துலயுமே அப்படிதான் வரும், நேருக்கு நேராக வந்து களம் காண்றது முடிவு பண்ணியாச்சு. அதுல அவர் சொல்ற வார்த்தை நீங்க பாருங்க, ஏதோ சோசியல் மீடியால கம்பு சுத்திரம் நினைச்சுக்காத, மக்களுக்காக கத்தி எடுத்து அதாவது வாளேந்தி நிற்கக்கூடிய கூட்டம், வாளேந்தி இந்த மீன்ஸ் சேர சோழ பாண்டியர்கள்லாம் எப்படி வந்து போர்க்களத்தில் நின்று இந்த மக்களை காப்பாற்றினார்களோ அதே வரிசையில் நானும் இந்த மக்களுக்காக, அது குறிப்பா அவர் சொல்ற வார்த்தை உச்சபட்ச இடத்துல இருக்கும் பொழுது. எல்லாருமே நம்ம பேசணும்ல முன்னாடி, அவர் வந்து மிக உச்சபட்ச ஒரு அதிகாரத்தில் அதாவது உச்சபட்ச டாப்பா இருக்கும் போது அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வரார்னாக்கா இந்த மக்கள் மீது கொண்ட பேரன்பு, அந்த மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த அன்பை வந்து திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்றத ரொம்ப கான்சியஸா ரொம்ப தெளிவா. நீங்க எந்த தலைவர்களும் முதல் மாநாடு அதாவது கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசும் போது கன்னி பேச்சுன்னு வாங்க முதல் பேச்சுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி விஜயோடைய முதல் மாநாடு முதல் பேச்சு மக்களை அரசியல் யார் எதிரி கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி பேசும்போதே வரலாற்றுல இது வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, அரசியல் தெரிஞ்ச எல்லா நபருக்கும் தெரியும் முதல் மீட்டிங்ல இப்படி ஒரு தலைவன் பேசினாரானா இல்லவே இல்லை, எங்கேயுமே இப்படி ஒரு முதல் மீட்டிங்ல ஒரு தலைவர் வந்து இவ்வளவு அக்ரஸிவா, அது வந்து அதுல அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல பாசிசம் பாசிசம்னு சொல்லிட்டு மக்களை வந்து பயமுறுத்திக்கிட்டு அச்சுறுத்திக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது வந்து ஒரு ஒரு அடக்குமுறையையும் ஒரு பயத்தையும் கட்டமைச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் அவங்க எல்லாம் பாசிசம்னா நீங்க என்ன பாயசமா வலிச்சு நக்கிறதுக்கு கரெக்டுங்களா, அப்படின்றதுதான் பாயசத்தை சொன்னையா நீ வேற ஏதாவது எடுத்துக்கூடாது. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, திராவிட மாடல் தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளை எடுத்து கொண்டிருக்குன்ட்டாரு, அதுவும் வந்து குடும்பம் தெளிவா சொல்லிட்டாரு குடும்ப ஆட்சின்ட்டு. நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கேவோட அவங்க பண்ணக்கூடிய அந்த நீங்க பாத்திருப்பீங்க மாநாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெரியார்
அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அங்க இருப்பாங்க. இங்க அப்படி இல்லை இல்ல, ஒரு பெண் தலைவர்கள் 2 பேரை வந்து இந்த பக்கம் வேலு நாச்சியாரையும் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாளையும் வைத்து அவர்கள் ரொம்ப தெளிவா அழகா சொல்லிட்டாரு. அதாவது நாங்கள் வந்து பெண்களையும் இவர்களெல்லாம் எங்களுடைய முன்மாதிரியாக தலைவர்களாக வச்சு நாங்க வரோம், களத்துல வரோம், இனி சமரசம் கிடையாது, லுக் பேக் கிடையவே கிடையாது, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் பின்னோக்கி பார்ப்பதோ பின்னங்கால எடுத்து வைப்பதோ என்பது கிடையாது, வச்சாச்சுன்னா அடி இனிமேல் ஸ்ட்ரைட்டா உள்ள வர்றதான்ட்டு. நேத்து விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி கிடையாது, ஒட்டு மொத்தம் ஸ்டேட்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா லைவ் போயிட்டு இருக்கு. நம்ம நம்ம தமிழ்நாட்டில் லைவ் போனா பரவாயில்ல, பாண்டிச்சேரியா இருக்கட்டும், நீ இந்த பக்கம் வந்து கேரளாவா இருக்கட்டும், இந்த பக்கம் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், எல்லா பக்கமும் லைவ். கிட்டத்தட்ட இந்த மாசான ஒரு லைவ், இந்த மாசான விஜயோட என்ட்ரி, அவர் பேசின பேச்சு, 45 நிமிஷம்ன்றது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இந்த முக்கால் மணி நேரம் அவர் பேசின பேச்சு வந்து இருக்கிற ஒட்டு மொத்த கூடாரத்தையும் முக்க வச்சிருச்சு. முக்குறானுங்க, முணங்குறானுங்க, கத்துறானுங்க, அதாவது ஒரே வார்த்தையில் சொன்னா தளபதி அடியில தீய வச்சு விட்டாப்ல. பல பேர் கத்துறான், சில பேர் கருகிறான், அவங்களால பொத்தவும் முடியாம கத்தவும் முடியாம ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கானா. இவர் பேசிய பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வரும்னு எதிர்பார்த்தோம், அதே போல அதிர்வலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கூத்தாடின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காருல்ல சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதான் காலங்காலமாக இவர்கள் வந்து செய்யக்கூடிய கலை, அதாவது கூத்து கலைன்றது வந்து வெறும் சினிமா நபர்களை மட்டும் சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா? கூத்து கலைன்றது அது ஒரு பாரம்பரிய கலை, கலை சார்ந்து நடக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த கூத்துல தான் கொண்டு வருவாங்க. ஆனா இவர்களை மட்டும் மையப்படுத்தி கூத்தாடி என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னாக்கா, ஒண்ணுமே இல்லாத, ரொம்ப சிம்பிளா, ஒண்ணுமே இல்லாம மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்த உங்களாலேயே இவ்வளவு செய்ய முடியுதுனாக்கா, இங்க இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு ஐகான், அவரால் எவ்வளவு செய்ய முடியும்னு யோசிக்கணும்ல. ரொம்ப போற போக்குல வந்து கூத்தாடி கூத்தாடின்னு, அது குறிப்பா வந்து டிஎம்கேலுக்கு பல பேர் சொன்னாங்க, இனிமேட்டு சினிமால இருந்து ஒரு ஆள் வந்து இங்க வந்து பெருசா ஒரு விஷயத்த செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இங்க சாத்தியமே கிடையாது. இவர் ஒண்ணு எம்ஜிஆர் கிடையாதுன்னாங்க, சத்தியமா சொல்றேன் விஜய் எம்ஜிஆர் கிடையாது, இது வேற ரகம். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நேத்து பாத்தீங்களா கிரௌட் எங்க இருந்து எவ்வளவு தூரம், பேரன்புல வந்து அவ்வளவு பேர் வந்து குமிஞ்ச கூட்டம் இருக்குல்ல, இது கால்வாசி கூட கிடையாது, கால்வாசியில ஒரு பங்கு தான் நேத்து விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம். ஒட்டு மொத்தமாக வந்து ஒட்டு மொத்தமாக மக்கள் திரளக்கூடிய கூட்டமாக எதுவாக இருக்கும்னா 2026க்காக வந்து நிப்பாங்க பாருங்க எலெக்ஷன்ல, அதுதான் விஜய்க்காக வரக்கூடிய கூட்டமாக இருக்கும். இன்றைக்கு வந்தது வெறும் இளைஞர்கள், வெறும் இளைஞர் பட்டாளம் மட்டும்தான் வந்தது, பெண்களும் சரி ஆண்களும் சரி. சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்க வந்திருந்தாங்கனாக்கா அது பெரிய, அது என்ன சொல்றேன்ல, நீங்க எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டுல பத்தாது, அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வரும்னும் பொழுது இது வந்து விஜய்க்கு கிடைச்ச வெற்றி. இன்னும் சொல்ல போனா டிஎம்கே வைசஸ் டிவிகே தான், இனிமேட்டு டைம் டு லீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாரு, அதாவது இனிமேட்டு வந்து ஆளுநர் பதவிகள் என்பது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு மட்டும் இல்லாம, மதங்களால் பிரிவினைவாதம் செய்யக்கூடிய நபர்களும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க வந்து நம்மளுடைய முதல் எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ இந்த மதங்களை வச்சு பிரிவினவாதம் செய்யக்கூடிய அரசியல் செய்யக்கூடியது நீங்க உடனே எல்லாருமே வெறும் பிஜேபின்னு நினைச்சுக்கிறாங்க, புரியுதுங்களா? மதங்களை வச்சு பிரிவினைவாதம் செய்யக்கூடியது வெறும் பிஜேபி மட்டும் கிடையாது, அங்கதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. மதங்களை வச்சு பிரிவினவாதம் நம்ம ஊர்ல நடக்குதா நடக்கலையா? இங்க பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, சாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் பிரிவினவாத அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் செய்து கொண்டே இருக்கிறது. அதான் இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீங்க ரொம்ப இங்க வந்து ஒரு நபர் வந்து உங்களுக்காக வந்து களத்துல நிக்கும் பொழுது பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொன்னாரா, ஆனா அவனா வந்து இனிமேட்டு வந்து அவங்க மேல ஒரு சாயத்தை பூசி விட்டுட்டு இவங்க வந்து அவங்களுக்கு இப்படிதான் அப்படிதான் ஒரு லேபிள் அடிக்க பாக்குறாங்க, அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாம் நம்மள்ட்ட நிப்பாட்டி கேட்டாங்க. அதாவது இவ்வளவு நாள் வெறும் 200 ரூபா ஊப்பின் மட்டும் தான் பேர் இருந்துச்சு, புரியுதுங்களா? இப்ப பல பேர் வச்சு விட்டுருக்காப்புல பெயிண்ட் டப்பான்னு மட்டும் கிடையாம எத்தனை பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மீடியா ட்ரோல் பண்றது, ஆபாசமா பேசுறது, அவதூறு பரப்புறது, அதுவும் பயாஸ்கோப்பு காட்டுறது ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க அந்த காலத்துல 1960ல் நீங்க பயாஸ்கோப்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து நீங்க டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரெல்லாம் வந்து சினிமாக்காரன் கலாச்சாங்களோ அவங்களுக்கே என்ன சொல்றேன்னு, சினிமாக்காரனுக்கே நீ பயாஸ்கோப் காட்டலாம் நினைச்ச முடியுமா சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் தரமா வச்சு விட்டு போயிருக்காரு, இந்த அல்லரசிலர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புறதுன்ட்டு, புரியுதுங்களா?
இந்த அல்லற சில்லற எல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப வந்து இனிமேட்டு பெயிண்ட் டப்பா அல்லற சில்லறனால நமக்கு யாரை குறிப்பிடுறாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுற மாதிரி ஒரு அடி அடிச்சு விட்டு போயிருக்காப்ல. நான் ஏ டீம் பி டீம் அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு வந்து நீங்க இவன் மேல ஏதாவது ஒரு சாயத்தை பூசலாம், இதை வச்சு இவனை ஒதுக்கிடலாம் அப்படின்ற வந்து கனவுல கூட நினைக்காதான்ட்டாரு. சோ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து இவ்வளவு பெரிய ஒரு மேசிவா வந்து வெளிப்படையா பேசி அடிச்சு அடி இருக்குல்ல தமிழ்நாட்டுடைய குடிச்ச தரித்திரியம் ஒழியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வறுமைன்றது ஒரு தரித்திரியம், புரியுதுங்களா? இந்த உணவு இல்லாமல் போறது, வேலை இல்லாமல் போறது, மக்கள் வந்து அவதிப்படுவது, சாதி ரீதியாக தொடர்ச்சி தாக்குதல். இன்னைக்கு நம்ம சாதி ரீதியாக எத்தனை இடங்கள்ல இன்னும் மதில் சுவர்கள் இருந்ததையும் இரட்டை குவளை முறை, நம்ம இப்ப சமீபமா நல்லா நம்ம இன்டர்வியூல பேசியிருந்தோம், இன்னும் வந்து இந்த இரட்டை குவளை முறை ஒழிக்கப்படாமல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்றப்போ இந்த மாதிரி தரித்திரங்கள்லாம் இருக்குல்ல ஒட்டுமொத்த தரித்திரமும் நம்மளை விட்டுட்டு போறதுக்கான ஒரு முதல் முன்னெடுப்பாக தளபதி உள்ள வந்து இறங்கியிருக்காரு நம்ம பொழுது. உள்ளபடி விஜய் அவர்களை பாராட்டணும். இந்த பாலிடிக்ஸ் தான் இதெல்லாம் எதிர்பார்த்தோம். இந்த பாலிடிக்ஸ் இதுதான் எங்களுக்கு வேணும்ன்றதான் எல்லாருமே எதிர்பார்த்தது. வந்துட்டீங்க, வெல்கம் விஜய், சேர்ந்து சம்பவம் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைன்றது பார்த்தீங்கன்னா திமுகவோட கொள்கையும் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையும் ஒரே மாதிரி இருக்குல்ல சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்ல இப்போ கொள்கை நீங்க பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் சொல்லக்கூடிய சாதி மறுப்பை நாங்கள் ஏற்பது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திமுக அப்படி கிடையாது இல்லையா, நாங்க பகுத்தறிவாளர்கள், சாதி மறுப்புன்றது வந்து அவங்க வந்து பயங்கரமா ஊட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு போயிருச்சுனாக்கா நெருக்கடி, அவர்களுடைய கொள்கையில வந்து அவர்கள் உறுதியாக இல்லவே இல்லை. திமுக எடுத்த கொள்கையில உறுதியா இல்லாம இன்னைக்கு வந்து நீங்க முருகர் மாநாடு நடத்துவதாக இருக்கட்டும், இல்லது அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் வந்து நம்ம பார்க்கலாம், அவங்க அம்மையார் துர்காம்மா கால்லையும் ஸ்டாலின் கால்லையும் கொண்டு போய் காலில் விழுக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா விஜய் வந்து ரொம்ப இயல்பா ஒரு விஷயம் கேட்கிறாரு, சாதி வாரி கணக்கெடுப்புன்னு ஏன் இன்னும் எடுக்கு? நம்ம பல முறை சொன்னோம், சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து பிற மாநிலங்கள்லாம் எடுக்கப்பட்ட பொழுது முதல்வருக்கு அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க தவறுவதும் அதை வந்து அது மடைமாற்றக்கூடிய வேலை செய்வதும் இருக்குல்ல. எதற்காகனா, நீங்கள் சிறுபான்மை நபர்லாம் அடுத்து வந்து சிறுபான்மை கிடையாது, பெரும்பான்மையா மாறிடுமா சாதிய கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா? ஸோ இங்க பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லி இவங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கேட்டகரியில வச்சிருக்கீங்கல்ல, இது எல்லாமே அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸா மாறிடும். இந்த மாதிரியான குரலை வித்து இத்தனால காமிச்சுட்டு இருந்தீங்கல்ல, இது வந்து நடக்காது. அதாவது இவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை வேலையும் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு பிரிவினவாத அரசியல் செய்து கொண்டிருந்து அதுக்குத்தான் வந்து விஜய் அவர்கள் அம்பேத்கரை கையில் எடுத்தவொடனே அடி வயிற்றுல தீய வச்சு விட்ட மாதிரி அவங்களுக்கு கத்தனாங்க பாத்தீங்களா? அம்பேத்கரை நீங்க எடுத்துட்டீங்க, அம்பேத்கருக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அம்பேத்கர் எப்படி எப்படி எல்லாம் ஊற்றுறானு புரிஞ்சா உங்களுக்கு? அம்பேத்கர் சொன்ன ஒரே கோட்பாடு, நீ எந்த சாதியை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி கல்வியை கையில் எடு. நீ கல்வியை கையில் எடுத்தேனா இந்த மாநிலத்தில் முதன்மை நபராக வருவதற்கும் சரி உனக்கு சாதிப்பதற்கு 1000 கதவுகள் திறக்கப்படும். அப்போ நீ எந்த சாதி எந்த இது, நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், மிகப்பெரிய உச்சபட்சமா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் மருத்துவர் இருக்கார், உலகத்திற்கே தலை சிறந்த மருத்துவராக இருக்கிறார், எந்த துறை வேணா எடுத்துக்கோங்களேன், நீங்க அவரை போயிட்டு நீங்க எடுத்தோன்னு என்ன சாதின்னு கேட்க முடியாது. அவரு நீங்க இப்போ ஒன்னும் இல்லப்பா, ஒரு ஒரு பையன், சின்ன பையன் அக்னானந்தா வந்து நம்ம நாட்டுக்காக செஸ் விழுந்து எவ்வளவு வந்து விளையாண்டுட்டு இருக்கா நீங்க பாக்குறீங்க. இது வரைக்கும் எந்த சாதினை கேட்டாங்களா அவனை? செஸ் ஒலிம்பியாட்ல போய் கலந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வேர்ல்டு வைஸ் போய் விளையாடக்கூடிய அந்த குட்டி பையனை பார்த்துட்டு யாருமே வந்து நீ என்ன சாதின்னு கேட்கல, இந்தியன் தமிழன் அப்படிதான் வந்தது. இந்தியா எப்படி கொண்டாடுச்சுன்னா இவன் இந்திய நாட்டை பிரஜை அப்படின்னு சொல்லுச்சு. தமிழகம் என்ன சொல்லுச்சு? எங்க தமிழ் மண்ணை சேர்ந்த புள்ள, எங்க வீட்டு புள்ள இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க போய் எங்களுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது, அறிவு சார்ந்து அறம் சார்ந்து அவன் போய் நிக்கிறது இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது, இதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வாங்க கல்வியின் மூலம். உங்களுக்கு வெறும் கல்வி மட்டும் சார்ந்தது கிடையாது, இதை தாழ்ந்து வாழ்வியல் முறை எத்தனை இருக்கிறது. காமராஜர் சொல்லியிருக்காரு, கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் சொல்லப்பட்ட விஷயம் வந்து எதுவெல்லாம் உனக்கு தடையாக இருக்கிறது, வறுமை தடையாக இருக்கிறது, உணவு தடையா இருக்கிறது, வா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கல்வி கண் திறந்த காமராஜர்ன்ற தாண்டி காமராஜருடைய கொள்கை அவர் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். காமராஜர் அவர்கள் எளிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இவங்கள மாதிரி ஒண்ணுமே இல்லாம வந்து இன்னைக்கு டிஃபெண்டர் காரன் கோடி கோடியா பணமும் பல தலைமுறைக்கு பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர் 1250 கோடி வரி ஏய்ப்பு செய்தார்னு செய்தி வந்த பிறகும் அவரை வந்து இன்னமும் நீங்க கட்சியை விட்டு நீக்கல, மக்களுடைய காசை சுரண்டி தின்னுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்குன்றதான விஜய் அடிக்கிறாரு. இப்போ இது போல இப்ப இந்த மாற்றத்திற்கான விதையாக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டெப்பனா நிக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும்ன்றது தான் ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாரும் சொன்னது. இப்ப அதைத்தான் அவர் செய்யறாரு. குறிப்பா அவர் வந்து இதுல பேச ஒரு விஷயம் இருக்குல்ல,
நீட்டை குறித்து பேசின விஷயம் நீங்க கேட்டீங்கல்ல, இந்த நீட்டை குறித்து அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, தகுதி இருந்தும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த நீட்டுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதும், அனிதாவுடைய மரணம், என் தங்கை, என் கூட பிறந்த தங்கை வித்யா இறந்த பொழுது எந்த வழியை ஏற்படுத்தியதோ அதே வழியைத்தான் அனிதாவுடைய மரணமும் எனக்கு ஏற்படுத்தியது அப்படின்னாரு. நீங்க ஒரு விஷயம் இதில் நீங்க கூர்ந்து கவனிக்கணும், இந்த திராவிட மாடல் புதுசு புதுசா அந்த வாயில வடை சுட்டு புதுசு சுட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவர்கள், குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உதயநிதி அவர்கள் தான் சொன்னாரு, நாங்கள் வந்து முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த நீட்டை வச்சு ஒரு பெரிய நாடகம் அரங்கேற்று, அதுக்கப்புறம் தங்கை அனிதாவுடைய புகைப்படத்தை வச்சு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்ற போர்வையில நீங்க வரும்பொழுது காலுக்கு, சார் மேல போடல சார், காலுக்கு பூ போட சொல்லி அந்த பூ மேல் நடந்து வந்த நபர் உதயநிதி அவர்கள், புரியுதுங்களா? அந்த மேடையில வந்து உட்கார்ந்து அப்படியே ஒரு ரொம்ப அப்படியே அனிதாவை நினைத்து உருகியது போலவும், அனிதாவை நினைத்து உருகி ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு வர ஆளுக்கு எதுக்கே காலுக்கு போகுது? பிராக்டிக்கலா வச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த மன்னர் போக்கு, அந்த பரம்பரை பரம்பரையாக தமிழகத்தை நம்ம தான் கபரிகலம் செய்து நம்ம கையில வச்சிருக்கிறோம், நம்மளை மீறி யாருமே செய்ய முடியாதுன்ட்டு மரணத்தில் கூட அந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்க அப்படி ஒரு குதூகலமான ஒரு கொண்டாட்டம் போல நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இது இது ஒரு 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 பெரிய முன்னெடுப்பு. இதை தாண்டி நீங்க பாருங்க, அவர் செஞ்ச இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் இந்த நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தமுமுக இந்தியன் யூனியன் முஸ்லீம் இருக்கட்டும், நீங்க வந்து வைகோ அவர்களாக இருக்கட்டும், வேல்முருகன் ஒட்டுமொத்த கூடாரத்திலும் கையெழுத்து வாங்கி நாங்க ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வைக்க போறோம். இதை தாண்டி வருஷம் வருஷம் அனிதாவுடைய இறந்த தினம் அன்று, அனிதா நம்மை விட்டு பிரிந்த தினத்தன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் வந்து உதயநிதி வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை கொடுப்பாரு, ஒரு வருத்தம் தெரிவிப்பாரு, ஒரு அரசியல் செய்வார்கள், இல்ல அதை வச்சு வந்து மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி எதுமோ நீட்டுக்காக இவர்கள் போராடியது போலவும், அனிதாவில் வந்து இறந்ததற்காக உள்ளபடி வருத்தப்படுவது போலவும் இத்தனை நாள் நாடகம் ஆடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த முறை இந்த வருடம் 2024 அனிதாவின் மரணம் நிகழ்ந்த அந்த நாள் என்று உதயநிதி அதுக்கு ஒரு ட்விட்டு, ஒரு பதிவு, ஒரு அறிக்கை எதுவுமே கொடுக்கல சார். அனிதாவை முற்றிலும் மறந்துட்டாரு. அனிதாவை மறந்துட்டு அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, ஃபார்முலா கார் ரேஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சென்னையில கார் ரேஸ் நடந்துச்சு பாருங்க, 290 கோடி செலவு பண்ண அதான் சொன்னப்பட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி கார் ரேஸ் நடத்திட்டு இருந்தார். அப்போ அனிதாவை மறக்கடிக்கக்கூடிய அளவுல உங்களுக்கு அந்த விஷயம் போயிட்டு இருக்குல்ல, ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய கொள்கை கோட்பாடு சொல்லி இந்த இடத்துல வந்து திமுக குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, மக்களை எப்படி ஏமாத்தி கொண்டிருக்கிறது, இங்க வந்து பாசிசம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை ஒழிக்கணும், இங்கிருந்து அப்புறப்படுத்தணும், இதை தாண்டி மத அரசியலை எவன் கையில் எடுத்தாலும் எதிர்ப்புன்றதான் அவர் சொல்ற விஷயம். இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா டப்புன்னு பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு போர்வையை கொண்டு போய் விட்டாங்க. ஆரம்பத்திலேயே நான் ரொம்ப தெளிவா சொன்ன வினோத், நம்ம பேசியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜய் அவர்கள் யாரை எதிர்ப்பார்கள் தெளிவா சொன்னோமா, திமுகவா தான் எதிர்ப்பார். விஜய் அவர்கள் எந்த சித்தாந்தத்தை பேச போகிறார், மண்ணுக்கான சித்தாந்தம் முடிஞ்சா, விஜய் அவர்கள் எதை சொல்ல போகிறார், முன்னாடியே சொன்ன உணவை பற்றி, மருத்துவத்தை பற்றி, நீரை பற்றி பேசுவார், மூனை பத்தி பேசினாரா, அதே மாதிரி இன்னொன்னு சொன்னா, இங்க யார் எந்த இடத்துல பிரிவினவாதம் செய்கிறார்களோ அவருக்கு இந்த மண்ணில் இடம் கொடுக்கக்கூடிய வேலை செய்ய மாட்டார்னு, அதுக்குத்தான் நான் வாளேந்தி நிற்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது பிஜேபியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதை செய்யக்கூடாதுன்ட்டு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பல நபர்கள், மதத்தை வைத்து பிரிவினவாதம் செய்யக்கூடிய பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே நேத்து அவர் பேசி முடிச்ச உடனே இந்த பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது என்ன ஒரு விஷயமா என்ன சொல்லப்படுதுன்னா, திமுக வந்து அவர் நேரடியாக தாக்குனதுனால திமுக தரப்புல இருந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க இனிமேட்டு, அப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, இது எப்படி சார் பாக்குறீங்க? கொஞ்சம் நஞ்சலாம் இல்ல, அதிகப்படியான நெருக்கடியை ஏற்படுத்துவார்கள், எந்த மாதிரியான உச்சபட்ச நெருக்கடியும் ஏற்படுத்துவார்கள். ஆனால் எல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வரேன்னு தெளிவா சொல்லியிருக்கிறார், என் மக்களுக்காக வாழ இந்த போறேன்னு சொல்லக்கூடிய நபரை மக்கள் கைவிட்டுருவாங்களா? நீங்கள் இதற்கு முன்னாடி விஜயை வந்து நீங்க தரத்தி தரத்தி அடிக்கிறதா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு படத்திற்கு அவரை வந்து வெளியில வரவிடாம பண்றதா இருக்கட்டும், அவருக்கு ஏற்படுத்திய நெருக்கடியை இனி செய்ய முடியாது. இனி நீங்கள் வந்து சட்டபூர்வமாக ஏதாவது வந்து இடி அனுப்புறேன், ஐடி அனுப்புறேன்னு சொன்னாதான், ஆனா குறிப்பு விஜய் அவர்கள் டாக்ஸ் பேல எவ்வளவு இருக்கிறார் இந்தியாவில், இந்தியாவில் இரண்டாவது இடம் கட்டுங்களா, அவரு டாக்ஸ்ல வந்து ரொம்ப கிளியர் கட்டா எல்லாத்தையும் வச்சிருக்காரு. நீ ஐடி அனுப்பிச்சாலும் சரி, இடி அனுப்பிச்சாலும் சரி, அம்பஞ்சலிக்கு பிரயோஜனப்படாது, நீங்க வேற ஏதாவது யோசிங்க மாத்தி, நீங்க அவரை தர்க்க ரீதியா ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா அதை பத்தி யோசிங்க. அதை தாண்டி இந்த பூச்சாண்டி காட்டுறது, இடி அனுப்புறேன் ஐடி அனுப்புறேன்னு சொல்றது, இங்க இருக்கக்கூடிய போலீஸை வச்சு மிரட்டுவது, இனிமேட்டு அவருக்கு அவர் ஷூட்டிங் பண்ற இடத்துல வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்றது, அது இடம் கிடைக்க விடாம செய்யறது. அப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க வந்து இங்க உட்காந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்க சேட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க, தமிழ்நாட்டை தானா உங்க கண்ட்ரோல் கிடையாது, அவர் ஷூட் பண்றது எங்க வேணாலும் போயிட்டு பண்றாரு உலகம் முழுக்க, ஆனா இங்க வந்து நின்னார்னா டார்கெட் பண்றது டிஎம்கே தான்,
இதை டிஎம்கே மறந்துடக்கூடாது. உதயநிதி அவர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க, சார் இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, நேரடியாக உங்களை குறித்து சொல்லியிருக்காரு, திராவிட மாடல் குடும்ப ஆட்சிலாம் சொல்லியிருக்காரு, இதை பத்தி என்ன பேசுறீங்க, நான் எதுவுமே அதை பார்க்கலங்க, நான் பார்த்துட்டு சொல்றேங்கன்றாரு. ப்ரிப்பேர் பண்ணணும்ல, ஏன்னா நம்மளை வந்து நேரடியாக அடிச்சிட்டாப்புல, ஒரு அடி அடிச்சு விட்டாப்புல என்ன சொல்லணும் ஏது சொல்லணுன்றதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா நான் ஆரம்பத்துலன்னு சொன்னேன், விஜய் அவர்களுடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்னன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்வதற்கு முன்பாகவே நம்ம இத்தனை விஷயத்த பதிவு பண்ணோம், இதைத்தான் அவர் பேச போகிறார், இப்படித்தான் போக போகுதுன்ட்டு. அப்போ ரொம்ப அழகா வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு பொழுது, உள்ளபடி தமிழ்நாட்டுக்கு தான் சொல்லல, தமிழ்நாட்டை பொறுத்த தர்திரியம் இனிமேட்டு வந்து இங்க இருந்து விலக்கும்னு நினைக்கிறேன். தர்திரியம்னா நீ யார சொல்றன்னு புரிஞ்சுக்கணும், வேலையில்லா திண்டாட்டம், சாதிய பாகுபாடு, சாராயம், மது, பெண்கள் மீது அத்துமீறல், இந்த மாதிரியான விஷயத்தை சொல்றேன். நீங்க ஏதோ வேற ஏதோ கட்சி நபர் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே சார், இந்த எதிர்கட்சி தரப்புல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல சார், இப்ப வருவாரு சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அது எப்படி சார் பாக்குறீங்க? நேத்து பேசின சினிமா டைலாக்கா, அல்லது விமர்சிக்கக்கூடிய நபர்கள் யாராவது முதல் மாநாடு முதல் பேச்சுல எந்த நபர் எந்த கட்சி நபராவது இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு பதிவு காட்டுங்க பார்ப்போம். கிடையாது, இது சினிமா டைலாக்கே கிடையாது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எங்களுடைய அரசியல் குறிக்கோள் என்னன்னு கேட்கும் பொழுது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதாவது வாழ்வதற்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வேலை, இது மூணு வந்து இந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும் வந்து உறுதி செய்யப்பட்டதா இருக்கணும். அப்படியாப்பட்ட அரசு, அந்த மாதிரியான கவர்மெண்ட் தான் இங்க இருக்கணும். அப்படியானப்பட்ட கவர்மெண்ட் வந்து இது கொடுக்க முடியலன்னா அது இருந்து என்ன பையன், இங்க இருந்து போனால போறது பெட்டர்ன்றதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ உணவு, சோறு, தண்ணீர்ல கை வச்ச அரசாங்கம், மக்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்க அரசாங்கத்தை இனி விடுவதாக இல்லைன்றதுதான் ஓப்பன் சேலஞ்ச். இனி இது வரைக்கும் வந்து இலைமறை காய்மறையாக சொல்லப்பட்டதெல்லாம் நேரடியா சொல்லிட்டாரு, நீ தான்ப்பா எனக்கு எதிரின்ட்டு, இனி வா தர்க்கத்துக்கு வா பேசிக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த மாநாட்டில் முடிந்த பிறகு எல்லாரும் வீடு திரும்பும்போது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இல்லை சார்? சாலை விபத்துகள், தகதியாக ஒவ்வொரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ மாநாட்டை முடிஞ்சு போறதுனால வந்து சாலை விபத்துன்றது மாதிரி நம்ம சொல்றதை விட, சாலையில அவர்கள் போகக்கூடிய இடத்தில் விபத்துகள் ஏற்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார்கள், அது நம்ம வருத்தத்துக்குரிய விஷயம். விஜய் அவர்களோட விஜய் தொண்டர் தான் இறந்திருக்காங்க, ஆனா விஜய் அவர்கள் வந்து எதுவுமே இன்னும் வாயை திறக்காமலே இருக்காருல்ல. நிச்சயமா திறப்பாரு. நீங்க விஜய் அவர்களை முடிச்சுட்டு போயிருக்காங்க, ஒட்டு மொத்தமா எங்கெங்க யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த கட்சி நபர்களை வைத்து அங்க ஆட்களை அனுப்பக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்காருன்னு தான் அண்மை தகவல் எனக்கு. எல்லா பக்கமும் வந்து ஆட்களை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, அது குறித்து வந்து ஒரு அறிக்கையை அனுப்புவாரு. ஆனால் சாலையில் விபத்தில் இருந்த மக்களை ஒரு 10 நபர்களோ, அதிகபட்சமாக 5 நபரோ 2 நபரோன்றதை பத்தி நான் பேசுறேன். ஒட்டு மொத்தமாக இத்தனை ஆண்டு காலமாக மக்களை தொடர்கதையாக கொண்டுகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு அரசாங்கம், இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்சியாளருக்கு சொல்லிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு, அப்ப அவர்கள் செய்த ஒரு அவலம் இருக்குல்ல, அதான உச்சபட்ச அவலம். இப்போ இது வந்து விபத்து, ஆனா இது திட்டமிட்டு அரங்கேற்றப்படுவதுன்னு ஒண்ணு விஷயம் இருக்கு இல்லையா. திட்டமிட்டு எதை செஞ்சு எப்படி பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும், எப்படி எல்லாம் வசூல் பண்ணணும், எங்க சாராயத்துல இருந்து காசு சம்பாதிக்கிட்டீங்க, டார்கெட் பிக்ஸ் பண்ணி குடிக்க வச்சு ஒரு பக்கம் சம்பாத்தியம், அதை தாண்டி இல்லையா, அது இல்லாம கேவலம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குது, புரியுதுங்களா, இந்த பக்கம் பால்ல இருந்து கொழுப்பு திட்டி அதுல இருந்து எடுக்கிறது, அப்போ எதை எடுத்தாலும் உங்களுக்கு காசு தானே, காசு, மக்களை வந்து நீங்க மக்களாக பார்க்கவில்லை, மக்கள் நினைச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே செஞ்சீங்க இல்லையா, இதுதான் மெயினான இஷ்யூ. இதை தாண்டி நம்ம வந்து சிறு விபத்துகள் சாலையில் தொடர்கதையாக விபத்துகள் என்பது ஒரு நாளைக்கு எத்தனை இடத்துல நடக்கிறது விபத்துன்றது ஒரு சர்வே இருக்கு, அது வந்து நீங்கள் பாதுகாப்பாக ஒழுங்கா சென்றாலும் எதிரே வரக்கூடிய வாகனம் காட்டுங்களா, எதிரே வரக்கூடிய வாகனம் லாரி சரியா வராட்டியும் இந்த விபத்துகள் நடக்கதான் செய்யுது, நம்ம அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே விபத்தாகவும் இங்க தொடர்ச்சியாக மக்களை கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக தான் நேரடி எதிரின்னு சொல்லிட்டார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.